ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான பால் பாயசந்தாங்க. அதாவது நம்ம வீட்டில் விசேஷம் வந்துச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டு செய்யக்கூடியது என்ன ஒரு சமையல் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பால் பாயசமாக தாங்க இருக்கும். அதாவது நம்ம ஃபேமிலிக்குள்ளே சந்தோஷமான விஷயம் ஏதாவது நடந்தாலும் நம்ம வந்து என்ன செய்கிறோம், பாயசம் தாங்க செய்வோம். அதுலேயும் பால் பாயசம் செய்வோம். அந்த பால் பாயசம் எப்படி செய்யலான்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க, பட் தெரியாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்காகனா வீடியோன்னு சொல்லலாம் இந்த பால் பாயசம் வீடியோ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி வந்து எடுத்திருக்கேன், அதாவது ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம தேவையான அளவு, அதாவது 2 சொம்போ அல்லது 1 டம்ளரோ தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கி விட்டுருங்க. அந்த கொதி நிலையில் உள்ள தண்ணியில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா, ஜவ்வரிசியை வந்து கழுவிட்டு சேர்த்துக்கலாங்க. சிலருக்கு வந்து விருப்பமாக இருக்கிறவங்க சேர்த்துக்கலாம், விருப்பம் இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஜவ்வரிசி வந்து நான் வந்து பெரிய ஜவ்வரிசி சேர்த்துருக்கேன். இது வந்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஜவ்வரிசி, அதனால் நான் வந்து பெரிய ஜவ்வரிசி சேர்த்துருக்கேன். இந்த ஜவ்வரிசி வந்து வேகத்தாங்க லேட் ஆகும், மற்றபடி வேறு ப்ராசஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக முடியக்கூடியது தான். இது மாதிரி தான் கொஞ்சம் லேட் ஆகும், அதாவது ஜவ்வரிசி வேகத்தாங்க லேட் ஆகும், மற்றபடி இந்த ப்ராசஸ் வந்து குயிக்காக முடிக்கக்கூடியதாங்க. இப்போ வந்து ஒரு பக்கம் ஜவ்வரிசி வேகட்டுங்க, இன்னொரு பக்கம் வந்து நம்ம பால் காய வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் 1 லிட்டர் பால் வந்து எடுத்திருக்கேன். திக்னஸ்ஸாக இருக்கணுங்க, அதாவது கெட்டியாக இருக்கணுங்க. அதுக்காக நம்ம கெட்டியாகவே காய வச்சு சேர்த்துக்கூடாதுங்க, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் லைட்டாக. அதாவது 1 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க, ஏன்னா அந்த பால் வந்து கொதி நிலையை வந்து அடையணும் இல்லைங்களா. அதுக்காக தண்ணி சேர்த்தோன்னா நம்ம நல்லா சீக்கிரமாக கொதி வரும், ப்ளஸ் வந்து கரெக்டான ஃபேட் வந்து கரெக்டாக இருக்கும் மிக்சிங்கில் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி வந்து ஓரளவுக்கு 1/4 ஸ்டேஜ் அளவுக்கு வேக ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த பக்கம் வேகட்டுங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதாவது நீரின் கொதிநிலை எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 100 டிகிரி, பாலின் கொதிநிலை எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 100 டிகிரியாக இருக்கணுங்க. அப்போ தான் நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் சூடு பண்ணி தரும்போது அதனுடைய பால் இருக்கிற சின்ன சின்ன கிருமி நாசினிகள்லாம் அழியும். அதனால் நம்ம பால் காய வைக்கும் போது குழந்தைங்களுக்காக இருக்கட்டும் பெரியவங்களுக்காக இருக்கட்டும் நல்லா கொதிக்கி வச்சு காய வச்சு தாங்க கொடுக்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இன்னொரு ஃபேன் பால் வந்து ஒரு பக்கம் காய வச்சு எடுத்தாச்சுங்க. இந்த பக்கம் ஒரு பேனில் வந்து தேவையான அளவு வந்து கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு உலர் திராட்சை, பாதாம், முந்திரி சேர்த்து நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா திராட்சை வந்து பார்த்திங்கன்னா வறுவிடும்போது நல்லா புஷ்ன்னு வரும் பாருங்கள், அதுதான் கரெக்டான வறுபடக்கூடிய ஸ்டேஜ்னு சொல்லலாம். தீ விடக்கூடாதுங்க, மிதமான ஹீட் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிஸ்தா எக்ஸ்ட்ரா இருந்த நட்ஸ் இருந்தாலையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து நான் 3 நட்ஸ் மட்டுமே சேர்த்துருக்கேன். இதில் நீங்கள் தேங்காய் கூட, அதாவது தேங்காய் கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ப்ளஸ் வந்து பால் பாயசத்தில் வந்து உங்களுக்கு இந்த சிறுபருப்பு, அதாவது பாசி பருப்புன்னு சொல்லுவோம், அது கூட நீங்கள் சேர்த்து வேக வச்சுக்கலாம். இல்லைன்னா கடலை பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை, அது கூட ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு சேர்த்து நம்ம வேக சேர்த்துக்கலாம். இல்லைங்க, எனக்கு வந்து பால் பாயசம் வந்து பியூரிட்டியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த பருப்புகள்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. அதாவது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது நீங்கள் இந்த பாசி பருப்புன்னு சொல்கிறீங்களா, சிறுபருப்பு அது கூட நீங்கள் வேக வச்சு சேர்த்து செஞ்சு கொடுக்கலாம், இன்னும் ஹெல்த்தினே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதே பேனில் இருக்கிற கீயில் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா, சேமியா வந்து ஒரு பேக்கெட் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டு எடுத்துக்கலாங்க. இந்த சேமியை வந்து பார்த்திங்கன்னா குலையாதுங்க, இந்த மாதிரி நல்லா கீழ நல்லா வறுபட்டு நம்ம சேர்த்தும்போது சேமியை வந்து கரெக்டான ஸ்டேஜில் நமக்கு வந்து இந்த பாயசத்தில் வந்து கிடைக்குன்னே சொல்லலாம். அதாவது குழஞ்சி போகாது, சேமியா வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்குங்க, வளையாது. ப்ளஸ் வந்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி வந்து ஓரளவுக்கு வேக ஆரம்பிச்சிச்சிங்க, 1/4 ஸ்டேஜ் அளவுக்கு. இது வந்து கொஞ்சம் வேக மாட்டேங்க, டைமிங் எடுக்குது. நீங்கள் வந்து சிறிய ஜவ்வரிசி இருக்குது இல்லைங்களா, அது சேர்த்துக்கோங்க, அது சீக்கிரமாக வெந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து காய வச்சு ஆற வச்சுருக்க பாலை வந்து சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. ஜவ்வரிசி ப்ளஸ் வந்து சேமியாவும் நல்லா வேகணும் மில்க்லேயே. ஒரு 5 மினிட்ஸில் ஓரளவுக்கு நல்லா குக் ஆயிருங்க சேமியா. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. அதாவது நான் வந்து 200 கிராம் வந்து சுகர் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் வந்து 1 பிஞ்ச் பாதாம் பவுடர் சேர்த்துக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாங்க பால் பாயசத்துக்கு. அது வந்து கலரை சேஞ்ச் பண்ணி கொடுக்கும் குங்குமப்பூ சேர்த்தும்போது. இப்போ வந்து சுகர் நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. இப்போ நீங்கள் வந்து அதாவது தேங்காய் வந்து நீங்கள் ஃபேவரட்டாக இருந்தீங்கன்னா, தேங்காய் துருவல் சேர்த்துறது வந்து உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம். இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் சிம்பிளாக உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ சுட சுட நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ஆரோக்கியமான பால் பாயசம் தயாராகிச்சுன்னே சொல்லலாங்க. எப்பப்போல்லாம் பெண்களுக்கு வந்து டைம் கிடைக்குதோ அப்பப்போல்லாம் ஹெல்த்தியான சமையலை வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ப்ளஸ் ஆரோக்கியமான வாழ்க்கை வந்து மேற்கொள்ள கரெக்டான எக்ஸசைஸ், கரெக்டான உணவு, கரெக்டான போதுமான சந்தோஷமெல்லாம் இருந்தால் மட்டும்தாங்க நோய் நொடி இல்லாமல் வாழ முடியும். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்துக்கான ஒரு படி எதுன்னு பார்த்திங்கன்னா சமையல் தாங்க. நம்ம வீட்டில் ஆரோக்கியமாக செஞ்சு சாப்பிட்றது தாங்க முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் வரும். மீண்டும் நாளை சூப்பரான டிஷ்ஷுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஐஸ்வர்யா. பாய்.